பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சௌனகாதி முனிவர்கள் சூத புராணிகரை நமஸ்காரம் பண்ணாங்க சுவாமி சிவபெருமானோட கிரியா யோகத்தை சனத்குமார முனிவர் வியாச பகவானுக்கு உபதேசம் பண்ணதை அப்படியே நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அதை கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம்னு சொன்னாங்க சூத புராணிகர் சொல்ல ஆரம்பித்தார் மாதவர்களே முன்ன ஒரு காலத்தில் வியாசர் சனத்குமாரர்கிட்ட போய் அவர் கால்களில் விழுந்து கும்பிட்டு சுவாமி சிவபெருமானோட கிரியா யோகத்தையும் அதோட பலனையும் நியாசத்தையும் மானசீக பூஜையையும் வெளிப்புற பூஜையான அலங்காரம் அர்ச்சனை நெய்வேத்தியம் ஆரத்தி நமஸ்காரம் இதெல்லாம் பற்றியும் சொல்லணும்னு கேட்டார் வாக்காளையும் உடம்பாலையும் கிரியாயோகத்தை பெரியவங்க அனுஷ்டித்த மாதிரி முறைப்படி அனுஷ்டிக்கிறவங்க என்ன பலனை அடைவாங்க எப்படி சிவ பதம் அடைவாங்க லிங்கத்தை விதிப்படி அபிஷேகம் அர்ச்சனை செய்கிறவங்க என்ன பலன் அடைவாங்க சிவ பூஜைக்கு ஏற்ற பூக்கள் எது எந்த பூவை பயன்படுத்தக்கூடாது பழங்களில் எதெல்லாம் சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணலாம் எதெல்லாம் நிவேதனம் பண்ணக்கூடாது சிவ சன்னதியில எந்தெந்த வாத்தியம் எல்லாம் வாசிக்கலாம் எதை வாசிக்க கூடாது நெய் பால் முதலானதால அபிஷேகம் பண்ணினா என்ன பலனை அடையலாம் சந்தனம் கஸ்தூரி முதலானதால செய்யப்படுற சிவ பூஜையோட பலன் என்ன சிவபெருமானுக்கு செய்யற மத்த பணிவிடைகளோட பலன் என்ன இதெல்லாம் அடியனுக்கு சொல்லணும்னு கேட்க சனத்குமாரர் சொன்னார் சத்தியவதி புதல்வனே வியாச முனிவனே நீ கேட்ட சிவ பூஜையை பற்றிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்ற முழு மனசோட கேளு பரமாத்மாவான பரமசிவன்கிட்ட நம்ம சித்தத்தை அதாவது நம்ம மனசை நம்ம நினைப்ப செலுத்துறது ஞான யோகம் பரமசிவத்தோட சிலைக்கு அதாவது லிங்க ரூபத்துக்கு எப்பவும் பூஜை செஞ்சு மரியாதை பண்றது கிரியா யோகம் இதுதான் சிவபெருமான தியானம் பண்றதுக்கு முக்கியமான சாதனம் ஒருத்தர் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக சிவன் கோயில் முதலான புண்ணிய காரியம் செய்கிறவங்க அடைகிற பலன்களை சொல்றேன் சிவபெருமானுக்கு கருங்கல்லையோ மரத்துலையோ தங்கத்துலையோ வெள்ளியிலேயோ மற்ற உலோகங்கள்லையோ மண்ணாலையோ திருக்கோயில் கட்டுறவங்க அந்த சர்வேஸ்வரனை பூஜை செய்கிறவங்க அடைகிற பலனை அடைவாங்க அதோட அந்த புண்ணிய செயலால் அவங்க குளத்தில் இறந்து போன பித்ருக்கள் நூறு தலைமுறை வர ஆனந்தமயமான சிவலோகத்தை அடைவாங்க சிவன் கோயில் ஒன்று பெருசாகவோ சின்னதாகவோ கட்டணும்னு ஒருத்தர் மனசில் நினச்சாலே அவங்களோட ஏழு ஜென்மத்து பாவம் போகும் எல்லாத்துக்கும் மூலமான சிவபெருமானுக்கு கோயில் கட்டி அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணவங்க இந்த உலகத்து சுகபோகங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க புண்ணிய ஸ்தலங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சவங்க முக்தியை அடைவாங்க கருங்கல்லால் சிவாலயம் கட்டினவங்க அந்த ஒவ்வொரு கருங்கல்லுக்கும் ஆயிரம் வருஷங்கள் சிவலோகத்தில் இருப்பாங்க சிவபெருமானோட சிலை வடிவங்களில் லிங்கத்தை செஞ்சவங்க என்னென்னைக்கும் இருக்க சிவலோகத்தில் அறுபதாயிரம் வருஷங்கள் பலவித சுகங்களை அனுபவிப்பாங்க அப்படி ஒவ்வொரு பதவியிலேயும் அறுபதாயிரம் வருஷங்கள் இருப்பாங்க புண்ணியம் நிறைஞ்ச சிவலிங்க பிரதிஷ்டை மட்டும் செஞ்சால் இறந்ததுக்கப்புறமும் அவங்க கீர்த்தி என்னென்னைக்கும் இருக்கும் அவங்க செஞ்ச புண்ணிய செயலால் அவங்க வம்சத்தில் காலமானவங்களும் இனி பிறக்க போகிறவங்களும் இந்த கல்பம் முடிகிற வர புனிதமானவங்களாக இருப்பாங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யணும்னு மனசில் நினச்சவங்க தன்னோட பித்ருக்களை எட்டு தலைமுறை வர தன்னோட சிவ சாயுஜ்யம் அதாவது சிவபெருமானோட இரண்டரை கலந்துடுற நிலையை அடைவாங்க சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்கிற ஒருத்தரை பார்த்து தானும் அந்த மாதிரி சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சால் நல்ல கதியை அடையலாம்னு நினச்சா அப்பவே புண்ணியவானா ஆவாங்க அவங்க அது செஞ்ச பாவம் எல்லாம் போகும் முக்தியை சாத்தியமாக்கிற பாதையில் முன்னேறுவாங்க